ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நாட்டு கத்திரிக்காய் யூஸ் பண்ணி இந்த குழம்பு பண்ணியிருக்கேன். ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஜ் கேட்டு சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து நான் கால் கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து நீல வாக்கில் கீறிட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி நல்லா இது வந்ததுக்கப்புறமா ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கான விழுது ரெடி பண்ணிடலாம். தேங்காய் 3 ஸ்லைஸு, பெரிய வெங்காயம் 1, 3 தக்காளி பழம், புளி பார்த்திங்கன்னா நான் கொடப்புளி எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம ஒரு புளியும் கூட போட்டுக்கலாம். கொடப்புளி வந்து கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால் நான் கொடப்புளி சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பவுடர் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், நான் வந்து கறி வடகம் தாளிப்பு வடகம் சொல்லுவாங்க அந்த வடகம் போட்டிருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா வெங்காயம் பூண்டு கூட நீங்கள் உரித்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் வந்து இந்த இருந்து ஒட்டியிருந்ததெல்லாம் வந்து நான் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதை சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்த கத்திரிக்காயே ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். அப்போக்கப்போ இடையில வந்து கலரி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.